வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீமதிஸ் கிச்சன். இன்னைக்கு என்னோட இது கபோர்டு ஆர்கனைசேஷன் கட்டுறேன். ஸோ மேலே வச்சிருக்கிறது எல்லாமே சாரீஸு, சில்க் சாரீஸும் டிசைனர் சாரீஸும் ஒன்றா வச்சுட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே வித்து பிளவுஸு இன்ஸ்கர்ட்ஸோடு வச்சுட்டேன். ஸோ இதுக்குன்னு தனியாக வேறு மாதிரி இன்ஸ்கர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்கர்ட்டு பிளவுஸ் எல்லாமே எல்லாத்துலேயுமே செட்டு செட்டாகவே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமன் இந்த கீழே இருக்க சாரீஸோட பிளவுசஸ் பாக்ஸஸ்ஸு. இது வந்து இது எல்லாமே நான் யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பாருங்கள், என்னை விட பெட்டராகவே நீங்களாம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் எல்லா காமன் சாரீஸோட பிளவுசஸ் தான். இப்படி இருக்கும்போது எடுக்க வசதியாக இருக்குது, ஒன்று. செகண்ட் திங் வந்து நம்மளால் மடிக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் அந்தந்த பாக்ஸ் மேலேயே நம்ம போட்டுக்கலாம். எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போ மடித்து வச்சுக்கலாம். இது எல்லாமே என்னோடய இன்ஸ்கர்ட்ஸு. இது எல்லாமே வந்து ஆர்டினரி காட்டன் சாரீஸு, பூனம் சாரீஸு, இது எல்லாமே இந்த ரேக்கு ஃபுல்லுமே சாரீஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட் ரேக் பார்த்திங்கன்னா நைட்டி, டவல்ஸு, அப்புறம் குளிர்க்கு போடுறது ஸ்வெட்டரு. இங்கே வந்து என்னோடய டாப்பு, லெகின்ஸு, இது எல்லாமே ஜாஸ்தி இருக்குன்னா ரெண்டு ரெண்டு பாக்ஸாக கூட வச்சுக்கலாம். நான் ரொம்ப லிமிட்டட் க்ளாத்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய நம்ம உமன்ஸோட ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ பார்ட்டிஷன் பாக்ஸஸ்னால் தனியாகவே விற்கிது. ஸோ அந்த பார்ட்டிஷன் பாக்ஸில் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும் பார்க்க. நம்மளால் அப்பப்போ மடிக்க முடியலாட்டியும் அந்தந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு வீக்கெண்ட்ஸ்லேயோ எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ நம்ம அதில் மடித்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து என் சன்னோட கபோர்டு. ஸோ நான் கபோர்டுக்குள்ளேயே இந்த ஹேங்கர் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் அவனோட எல்லா பெல்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் மாட்டியிருக்கேன். வாட்சஸ் கூட இதில் மாட்டுவேன் சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் ஹேங்கரில் வந்து அவனோட டிஷர்ட்ஸு, கோட்டு, நிறையா கோட்ஸ் இருக்கும். நம்ம ஷர்ட்டு மேலே போடுற சின்ன சின்ன கோட்டுங்களே நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு ஹேங்கரில் மூணு கோட்டு அந்த மாதிரி மாட்டி கொஞ்சம் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா மோஸ்ட்லி தெரியாமையே பல ட்ரெஸ் போடாமல் போடக்கூடாது அதுக்காக. ஸோ இதில் வந்து அவனோட டவல்ஸு, அவனோட நைட் பேண்ட்டு எல்லாமே சின்ன சின்னமாக மடித்தா இதில் ஒரு 15 பாயிண்ட் வரைக்குமே வைக்கலாம். ஸோ நைட் பேண்ட்டு, டவல்ஸு, இது எல்லாமே அவனோட ஷர்ட்டு, அவனோட ரெகுலர் டிஷர்ட்ஸு. ஸோ ஷர்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இதில் எத்தனை ஷர்ட்டு வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து அவனோட திங்ஸ் மட்டும் இருக்கிறதுக்கு, அவனோட பவுட்ரு, எண்ணெய், டிஷ்யூ பேப்பர்ஸு, பட்ஸு, லோஷனு, எல்லாமே அவனோட திங்ஸ் எல்லாமே. இது வந்து அவனோட ரெகுலராக ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற அந்த லஞ்சோட டவல்ஸு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டவல்ஸு, அதெல்லாம் தான் இது. ஸோ அந்த ட்ரால அவனோட ஜட்டி எல்லாமே வந்து இந்த பார்ட்டிஷன் பாக்ஸஸில் இந்த மாதிரி தான் மடித்து வச்சுருக்கேன். பார்ட்டிஷன் பாக்ஸஸ்க்குள்ளே இது எல்லாமே சாக்ஸு, அவனோட க்ளவுஸு. ஸோ இதுவும் அதே மாதிரி பார்ட்டிஷன் பாக்ஸஸ்க்குள்ளே தான் செட்டு செட்டாக வச்சுருக்கேன், மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. வாட்சு இவனோட ஐட்டம்ஸ் தான் அவனோடது. ஸோ இது கம்ப்ளீட்டாக அவனோட மெடிக்கல், இது அவனோட மெடிசன்ஸு எல்லாமே. இது வந்து அவனோட பேண்ட்டு பாக்ஸு. ஸோ இதில் இன்னொரு பாக்ஸு மேலே வச்சு மித்த இருக்கிற பேண்ட் எல்லாமே இதில் வச்சுருப்பேன். ஸோ இது அவரோட ஸ்டேஷ்னரி ஸ்டோரேஜு. டெய்லி அவருக்கு பென்சில் ரப்பர் தேடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ அதெல்லாமே பென்சில் ரப்பரு, ஸ்கெட்சு, அந்த ஐட்டம்ஸு, அடுத்து வந்து அவனோட ஸ்டிக்கர் ஐட்டம்ஸு, அவனோட யூஸபிள் திங்ஸ், க்ரையான்ஸ் எல்லாமே. ஸோ இப்படி வச்சு கொடுக்குறாச்சு அவனே அவனோட திங்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கான், ரொம்ப நல்ல விஷயம். கீழே இருக்கிறது பெட்ஷீட்ஸு, பிளாங்கெட்ஸு. ஸோ இதில் தான் மோஸ்ட்லி அன்னெசரி திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே நிறையா வச்சுருந்தேன் தான், அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதனால தான் கொஞ்சம் இதுவாகுது. ரொம்பவும் காஸ்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை, கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணினா கூட போதும். இதெல்லாம் வந்து ஆர்டினரி பிளாஸ்டிக் கடையில் இருக்கிற பிளாஸ்டிக் பாக்ஸஸ் தான். யூடியூப்பில் நிறையா சேனல்ஸ் நான் பார்த்தேன், எல்லாருமே வந்து வேறு வேறு கலர்ஸில் வச்சுருந்தாங்க. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் தேவைப்பட்டது, அது கொஞ்சம் டீசெண்டாக தெரிஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் அதனால் அதை சூஸ் பண்ணியிருக்கேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.